கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளிலேயும் எபிரேயர்கள் நிருபம் 11:24-26 வரைக்கும் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11:24-26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்றெண்ணினான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தார். எங்களோடு கூட நீ பேசு. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமே. அருமையானுள்ள இந்த நாளிலேயும் இந்த எபிரேயருக்கு நிருபம் 11 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த எபிரேயர் 11 அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்கள் இதை விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் பழைய ஏற்பாட்டிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்தானமான ரீதியிலே உபயோகிக்கப்பட்ட பல தேவ மனிதர்களை குறித்து நாம் இதிலே வாசிக்கிறோம். இதிலே இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தில் முக்கியமான ஒரு தேவ மனுஷனாகிய மோசேயை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். மோசேயினுடைய வாழ்க்கையில் பல கோணங்களிலே நாம் பல ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆஸ் எ லீடர், ஒரு தலைவன் என்கிற கோணத்தில் தலைமைத்துவத்தினுடைய அநேக பண்புகளை மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு பக்கத்தில் அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற ரீதியில் ஒரு ஊழியக்காரர்கள் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக பாடங்களை மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக சிறப்பான பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய காலை வேளையில் மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தேவனுடைய மனிதனாக அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விசேஷித்த ஒரு சில குணாதிசயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். மோசே தேவனால் உபயோகிக்கப்பட்ட விசேஷமான ஒரு பாத்திரம். தேவன் அருமையானோரிலே அற்புதமாய் வழிநடத்தின தேவ மனிதர்களிலே அவர் ஒருவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் சரித்திரத்தை நாம் பார்ப்போமானால் மோசே என்கிற வார்த்தை இல்லாமல் அந்த சரித்திரத்தை எழுத முடியாது. எப்படி ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுடைய பெயர் இல்லாமல் இஸ்ரவேல் சரித்திரத்தை எழுத முடியாதோ, அதே போல மோசே என்கிற மனிதனுடைய பெயர் இல்லாமல் இஸ்ரவேலின் சரித்திரத்தை எழுத முடியாது. அப்படி இஸ்ரவேல் சரித்திரத்திலே முக்கியமான கதாபாத்திரமாகிய மோசேயினுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்துகிறதற்கு அற்புதமான அநேக குணாதிசயங்கள் அவனுக்குள்ளே காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் பலப்பட, நம்முடைய வாழ்க்கையில் அருமையானுள்ள அநேக ஆசீர்வாதத்துக்கான வழிகளை நாம் அறிந்து கொள்ள மோசேயினுடைய வாழ்க்கையானது நமக்கு ஒரு வழிகாட்டியாயிருக்கிறது. இன்றைக்கு மோசேயினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு சில காரியங்களை
நேரம் அனுமதிக்கிற பிரகாரம் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது நாம் வாசித்த 11 அதிகாரத்தில் 24 வசனத்தை வாசிக்கலாம். Verse 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இங்கே மோசேயினுடைய வாழ்க்கையின் பின்னணியை நான் சற்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சி மிகவும் அபரீதமாக இருந்தபடினாலே எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த பார்வோன் மன்னன் அவருடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுகிறான். இவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள், இவருடைய வளர்ச்சி இவ்வளோ அபரீதமாக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகிற வேளையில் ஏதாவது யுத்தம் வந்தால் இவர்கள் எதிரிகளோடு கூட சேர்ந்து நமக்கு விரோதமாய் வந்து விடுவார்களானால் நமக்கு ஆபத்தாகிவிடும், ஆகவே இவர்களை நாம் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். பலவிதமான துன்பங்களை கொடுக்கிறான், அடிமைகளாக்கி வேலை வாங்குகிறான். கடைசியில் இஸ்ரவேலிலே பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் நைல் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை பார்வோன் பிறப்பிக்கிறான். நைல் நதியிலே நிறைய முதலைகள் உண்டு, ஆகவே அந்த முதலைகளுக்கு இரையாக அந்த பிள்ளைகள் வீசி எறியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில்தான் மோசே பிறக்கிறான். ஆனால் மோசேயினுடைய தாயும் தகப்பனும் அந்த குழந்தையை சில காலம் மட்டும் மறைத்து வைக்கிறார்கள். அதற்கு பின்னாலே முடியாது என்று சொல்லுகிற சமயத்தில் ஒரு நாணல் கூடையை செய்து அதிலே குழந்தையை வைத்து நைல் நதியிலே விட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தை தெய்வத்தினுடைய சித்தத்தின் பிரகாரம் எகிப்தியனுடைய அரசகுமாரத்தினுடைய கையிலே போய் கிடைத்து விடுகிறது. ஆகவே அந்த எகிப்தியனுடைய அரசகுமாரத்தி அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் சுவிகார புத்திரனாக அவன் வளர்க்கிறாள். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டு அவனை வளர்க்கிறாள். தன்னுடைய சுவிகார புத்திரனாக வளர்க்கிறாள், அரசகுமாரனாக அவன் வளர்கிறான். அப்படி வளரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பொழுது கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார். மோசே, நீ எகிப்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அரசகுமாரன் அல்ல, நீ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக என்னால் நீ ரட்சகனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆகவே நீ எகிப்தினுடைய அரண்மனையை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும், வெளியேற வேண்டும் என்று சொன்ன பொழுது அருமையானோர்களே, மோசேக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. எகிப்தின் அரண்மனையா, இல்லாவிட்டால் எபிரேய ஜனங்களோடு கூட இஸ்ரவேலரோடு கூட சேர்ந்து வாழுகிற அடிமை வாழ்க்கையா, இரண்டுக்கும் நடையிலே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. கடைசியில் வேதம் சொல்கிறது, மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கையில் நாம் பிரதானமாய் பார்க்கக்கூடிய காரியம், அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவர் எதை சொன்னாலும் அவன் கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படுதலின் சுபாவம் மோசேக்குள்ளே காணப்பட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்களானால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்குரிய முக்கியமான காரணம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். உன் இனத்தையும் உன் தாய் தகப்பன் வீட்டையும் உன் நாட்டையும் விட்டு நீ புறப்பட்டு வா என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் உடனடியாக என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை கீழ்ப்படிய சொல்லும் பொழுது நமக்கு லாபமாக இருந்தால் என்ன செய்வோம் சொல்லுங்க, கீழ்ப்படிவோம். நமக்கு வசதியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். நமக்கு வசதிப்படலைன்னா என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஒருவேளை நானாக இருந்தால் நாம இருந்தால் சொல்லியிருப்போம், ஆண்டவரே ஒன்று செய்யலாம், நான் இங்கே அரண்மனையில் இருந்துக்கிட்டேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறேன்,
ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒன்றும் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லலை, நான் ராஜாவாகி என்ன பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். அதனால் நான் வந்து எங்கேயே இருக்கிறேன், அரண்மனையில் இருக்கிறேன். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் விட்டுட்டு லைஃப்பில் கிடைக்கிறதே பெரிய காரியம். ஆனால் இதை விட்டுட்டு நான் என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் மோசே அப்படி அல்ல. அருமையானூரில் ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்தான், கீழ் பணிந்தான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஒரு சின்ன சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தி இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காத ஒரு கீழ்ப்படிதலைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அருமையானூரில் அங்கே மோசே அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே காரியத்தில் 26 வசனத்தை வாசிக்கலாம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதற்கு அடுத்தார் போல அவனுடைய தியாகம், அவனுடைய தியாகம் இந்தா கவனிங்க. ஒரு சமயத்தில் இந்த 10 Commandments சொல்லி ஒரு படம், மோசேயினுடைய வாழ்க்கை இஸ்ரவேல் நடத்தி கொண்டு போனது, சமய சபையில் அதை போட்டோம். அப்போ பார்வோனுடைய அந்த வாழ்க்கையை குறித்து அந்த ஒரு இடத்துல வரும். பார்வோன் பேசிக்கொண்டே இருப்போம், உட்காருவான், வந்து அந்த ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கும், அதில் காலை இப்படி வைப்பான். வச்ச உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து காலில் என்ன பண்ணுவாங்க, அந்த காலில் போட வேண்டிய அந்த பாதணிகள்லாம் மாட்டுவாங்க. பேசிக்கிட்டே அப்படி கையை நீட்டுவாங்க, நீட்டினோடனே கையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, மாட்டுவாங்க. இந்த கையை பேசிக்கிட்டு இப்படி நீட்டுவாங்க, மாட்டுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாத்தையும் போட்டு விடுவாங்க, தலை சீராவை எடுத்து போட. இவர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், என்ன செஞ்சிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ மோசே இப்படி கையை நீட்டினா ஒரு வேலை, இவன் அரசகுமாரன் தான், இப்படி கையை நீட்டினா இன்னொரு வேலை. வாசலில் போய் நின்னா அங்கே என்ன நிற்கும், சேரட், பார்வோனுடைய அந்த பெரிய ரதம் வந்து நிற்குது. ஆனால் இவன் அவ்வளவையும் என்ன பண்ணா, தியாகம் பண்ணினான். அலையில சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது மோசேயனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனாலே அவன் எல்லாவற்றையும், எகிப்தினுடைய எல்லா சந்தோஷங்களையும் அவன் என்ன பண்ணினான், தியாகம் பண்ணினான். அருமையானூர்லே வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக விட்டேன். பெரிய படிப்பாளி கமாலியனுடைய பாதத்தில் உட்கார்ந்து எருசலேம் சர்வகலாசாலையிலே ஒரு பெரிய படிப்பாளியாகிய கமாலியரின் பாதத்தில் உட்கார்ந்து கல்வி கற்றவன். அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய ராஜா சொல்லுகிறான், பவுலே உன்னுடைய அதிக படிப்பு உனக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லுகிறான். அவ்வளோ பெரிய படிப்பாளி, அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக விட்டேன். ஒருவேளை அருமையானூர்லே அன்றைக்கு மோசே எகிப்து தேசத்தில் அரசனாக இருந்திருப்பானால் இன்றைக்கு இருக்கிற எகிப்தில் இருக்கிற பெரிய பிரமிடில் ஒரு பிரமிடின் பேரில் மோசேன்னு என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவனுடைய பெயர் உலகமெங்கும் பேசப்படுகிறது. வரலையில் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அருமையானூர்லே அவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போய் அவன் அங்கே வாழ்ந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிந்தை அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்தது, என்னதுங்க, நிந்தை. அவனுடைய வாழ்க்கையில் பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், அவனுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள், இத்தனை காரியங்களையும் அவன் அந்த ஈப்தினுடைய எல்லா சந்தோஷங்களுக்கு பதிலாக அவன் கண்டடைந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது அவனுடைய எல்லா விதமான காரியங்களிலேயும் அவன் பாடுகளை அனுபவித்தாலும் நிந்தைகளை அனுபவித்தாலும் கடைசியில் கர்த்தர் அவனை எல்லா நாமத்துக்கும் எல்லா பார்வோனுடைய பெயருக்கும் மேலான ஒரு பெயரை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கரங்களை திட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இன்னைக்கு ஒரு சில சமயத்தில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலே
நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறதுனால ஒருவேளை நாம் சுற்றிலும் இருக்கிறவர்களாய் பகைக்கப்படலாம், நாம் வேலை பார்க்கிற இடத்துல நிந்திக்கப்படலாம், நம்முடைய சூழ்நிலைமைகளில் அநேகர் நம்மை ஒதுக்கலாம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மை அதற்கு ஏற்ற நிலைமையில் எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதலாவதாக மோசேயினுடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அருமையானவர்களே, மோசேயினுடைய தியாகத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அநேக சமயத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு சில தியாகங்களை என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். தியாகம் இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது. அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேற்றும் பொழுது ஒரு சில தியாகங்களை, ஒரு சில நஷ்டங்களை, ஒரு சில கஷ்டங்களை, ஒரு சில நிந்தைகளை, போராட்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனப்பூர்வமாய் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் மோசேயை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையானோர்களே, ஆக முதலாவதாக மோசே கீழ்ப்படிந்தான். இரண்டாவதாக மோசேயினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய தியாகத்தை நாம் பார்க்கிறோம். ஆப்பிரிக்க கண்டத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லுவாங்க? புத்தகத்தில் படிச்சிருக்கீங்களப்பா? யாருப்பா? ஆபிரகாம் லிங்கனா. அருமையானூர்லே, அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் அந்த ஆப்பிரிக்காவினுடைய ஜனங்களுக்கு மிஷினரியாக ஊழியம் செய்தவர் யார்? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா? கரெக்டாக சொன்னார், லிவிங்ஸ்டன். யாருங்க? லிவிங்ஸ்டன். ஆனால் உண்மையிலே அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பிரிக்கா தேசத்தை கண்டுபிடித்தவர்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா தேசம் அங்கே இருக்குது, டேவிட் லிவிங்ஸ்டன். ஆனால் அவர் அங்கே மிஷினரியாக போனவர். என்ன போனவருங்க? மிஷினரியாக போனவர். ஒவ்வொரு ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய ஊர் ஊராக போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தது யாருங்க? டேவிட் லிவிங்ஸ்டன். ஆனால் அவரை மிஷினரின்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னால் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன ஆயிரும் சொல்லுங்க? கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு பேர் போயிருன்னு. அவர் தான் மனிதர்களை கொண்டு சாப்பிடுகிற ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவர்களை மனிதர்களாக்கினவர், டேவிட் லிவிங்ஸ்டன். இல்லாட்டா இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆத்லீட் யாரு? ஆப்பிரிக்காக்காரன்தான். ஆனால் அந்த நாட்களில் அவங்க அப்படி இல்லை, அவங்கள மனுஷன் ஆக்கினது யாரு? டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சுவிசேஷம். டேவிட் லிவிங்ஸ்டன் போய் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்தார். கடைசியில் அவர் மறிச்சிட்டார். மறித்த உடனே அவருடைய சரீரத்தை இங்கிலாந்து தேசம் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல அந்த ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய ஜனங்கள் சொல்லிட்டாங்க, டேவிட் லிவிங்ஸ்டனுடைய உடலை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்காகவே வாழ்ந்தார், அவரை நாங்கள் தான் என்ன பண்ணுவோம், அடக்கம் பண்ணுவோம்னு. கடைசியில் அவர் பாடியை நீங்கள் கொடுத்துருன்னு சொன்ன உடனே கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டால் கடைசியில் பாடி வந்து சேர்ந்துருச்சு, அதில் ஒரு ஸ்லிப்பு இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், இந்த பாடியை அனுப்பியிருக்கிறோம், அதில் இருதயம் இல்லை. என்ன கிடையாது? இருதயத்தை நாங்கள் எடுத்துட்டோம், அதை எங்கள் ஆப்பிரிக்காவில் நாங்கள் புதைச்சிட்டோம். ஏன்னு கேட்டால், டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இருதயம் ஆப்பிரிக்காவுக்காகவே துடித்தது. வெஸ்ட் மினிஸ்டர் சபே என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இங்கிலாந்து தேசத்தில் ராஜாக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணாங்க. பெரிய ஃபியூனரல் சர்வீஸ் நடந்துட்டுருக்குது. டேவிட் லிவிங்ஸ்டன் அருமையாவில் அன்றைக்கு இருந்த இங்கிலாந்துடைய பெரிய பல்கலைக்கழகத்தில் சிறப்பான படிப்பாளி, பெரிய படிப்பாளி. அப்போ என்ன நடந்துன்னு சொன்னால், அவர் மரண ஆராதனை நடக்கும்போது பின்னால் ஒருத்தர் உட்கார்ந்து, அவர் ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதர், அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். அப்போ
அவரை அந்த ஆலயத்தின் குருவானவர் கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ சொன்னார், டேவிட் லிவிங்ஸ்டனும் நானும் ஒன்றாக படித்தோம். ஆப்பிரிக்காவுக்கு யார் மிஷினரியாக போகிறான்னு கேட்கும்போது என் பக்கத்தில் தான் யார் உட்கார்ந்துருந்தா? டேவிட் லிவிங்ஸ்டன் உட்கார்ந்துருந்தார். நான் போகிறேன்னு கையை உயர்த்தினார். அப்போ நான் அவரை கையை கீழே பிடிச்சி இழுத்து, ஏண்டா நீ ஒரு பைத்தியமா, இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு நீ வந்து மிஷினரியாக போகிறேன்னு சொல்கிறேன்னு நான் போக வேணான்னு சொன்னேன். ஆனால் அவன் என்னையும் மீறி என்ன செஞ்சிட்டான், ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டான். அப்போ நான் நினச்சேன், ஒரு படித்த முட்டாள். இவன் யார்? ஒரு படித்த முட்டாள். நான் ஒரு வக்கீலாக மாறினேன், நிறைய சம்பாதித்தேன், கடைசியின் செல்வத்தை நான் குடித்து வெறித்து அழித்தேன். கடைசியில் நான் இப்போ சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறேன், எப்போ மறிப்பேன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி நான் முட்டாள்னு சொன்னேன், டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு கிடைத்த மரியாதையை பார்க்கும்போது நான் வேதனைப்படுகிறேன். அவன் முட்டாள் அல்ல, நான் தான் முட்டாள்னு சொல்லி அழுதாரா? அருமையானூரில் இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் தியாகம் செய்யும் பொழுது அந்த தியாகமானது ஒரு நாளும் வீண் போவதில்லை. அருமையானூரில் நாம் இன்றைக்கு யார் யாரெல்லாம் வேத புஸ்தகத்திலேயும், யார் யாரெல்லாம் உலக சரித்திரத்திலேயும், யார் யாரெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஆண்டவருக்காக மோசேயைப் போல பவுலைப் போல யார் யாரெல்லாம் தியாகம் பண்ணினார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் கணம் பண்ணாமல் விட்டதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மோசே தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்த தியாகம் மகா பெரிய தியாகம். ஒரு பெரிய அரசகுமாரன் என்கிற அந்த பதவியும் பட்டத்தையுமே அவன் என்ன செய்தான்? தியாகம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் அவனை பன்மடங்காய் அவனுடைய நாமத்தை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24:12 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அருமையானோர்களே, மோசேயினுடைய அடுத்த விசேஷித்த சுபாவம் என்னவென்றால், கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறதிலே மோசேயை காட்டிலும் ஒரு விசேஷித்த மனிதனை பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியாது, புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போகும்போது மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். மரியாளோ இயேசுவினுடைய பாதத்திலே போய் என்ன செய்திருந்தார்? அமர்ந்திருந்தார். இங்கே நாம் வாசிக்கிற இந்த வசனத்திலே மோசேயை கர்த்தர் சீனாய் மலையின் உச்சியிலே அவர் அழைக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்த பொழுது அந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ சொன்னாங்க, 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் மலை மேலே என்ன செய்யணும், ஏறணும்னு சொல்லிட்டாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் ஏறணும். அப்போ நான் வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டேன். அப்போ பிரதர் நீங்கள் போனீங்களா? இவங்க போனாங்க, ஸ்டீஃபன் பிரதர் போனார், எல்லோரும் மேலே ஏறி போனாங்க. 3 மணி நேரம் நடக்கணும். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் நடக்கணும். அங்கே பாதி தூரம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கு பிறகு சும்மா கல் தான் இருக்கும், அதில் ஏறி போகணும். ஒருத்தர் போகலாம், ஒருத்தர் வரலாம். எத்தனை மணி நேரம் ஏறணும்? 3 மணி நேரம். இருட்டோடு போயிடுவாங்க, திரும்ப வரும்போது 2 மணி நேரத்தில் இறங்கி வந்துடலாம். 10 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ அவ்வளோ தூரம் மேலே, அப்போ ஒன்றுமே இல்லாத மலையில் எப்படி அந்த மனுஷன் அந்த உச்சிக்கு ஏறி போனாரத்தில் அங்கே ஒரு பெரிய சாப்பல் கட்டிக்கிறாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எப்படி அவர் ஏறி போனார்னு தெரியல, என்ன பண்ணியிருக்கார், மலை மேலே ஏறி போயிருக்கிறார். அங்கே ஏறி போனவர் 40 நாள், எத்தனை நாளுங்க, ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர் எத்தனை நாள் உட்கார்ந்துருந்தார்? 40 நாள். நீங்கள் எத்தனை நாள் உட்காந்துருப்பீங்க? நான் பேசிகிட்டே இருந்தேன். அதனால் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் மாத்திரம் பார்க்குற மாதிரி இங்கே கடிகாரம் மாட்டேங்கிறேன். இல்லாட்ட என்ன பண்ணிடுவீங்க, உங்களுக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனாலும் கையில் கட்டிக்கிறத பார்க்குறீங்க, அப்பப்போ எனக்கு தெரியும். என்ன சரியா, எத்தனை நாளுங்க? 40 நாள்.
தண்ணியும் கிடையாது, இல்லாட்டி சாப்பாடு கேரியில் கேட்டு கடிச்சோர் எடுத்துகிட்டு போனாரா? இல்லை, வான்னு கூப்பிட்டார், இவரும் கடை கடை என்ன போயிட்டார், ஏறி போயிட்டார். 40 நாள் முதல்லையும் அதே மாதிரி, ரெண்டாவது அதே மாதிரி 40 நாள், 2 தடவை போனார் மேலே. அப்போ அதே மாதிரி பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திரும்பவும் யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம், இந்த புஸ்தகங்களிலெல்லாம் ஒரு சமயத்தில் உட்கார்ந்து கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி அப்படின்னு எந்தெந்த இடத்துல வருதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணேன். ஒவ்வொரு இதுக்காகவே ஒரு தடவை வாச்சு அண்டர்லைன் பண்ணேன். அண்டர்லைன் பண்ணி பார்த்தா எத்தனை இதுன்னு தெரியல, அதை நான் முந்தி படித்த பைபிளில் குறித்து வச்சுக்கிறேன். அத்தனை தடவையும் கர்த்தர் மோசையை நோக்கினா, அக்னி ஸ்தம்பத்திலேருந்து சொல்கிறாரு, சொல்லும்போது அங்கே யார் இருக்கிறா? எப்பா மோசையை போய் வீட்டிலேருந்து கூட்டு வாப்பான்னு சொல்லலை, கர்த்தர் பேசணும்னு நினச்சி அப்படி பார்க்குறாரு, அங்கே யார் இருக்கிறா? ஆமாம், கரெக்டாக அவன் ரெடியாக இருக்கிறான். அப்போ வந்து மோசே எப்பொழுதுமே கர்த்தருடைய பாதத்தில் என்ன செஞ்சிட்டே இருக்கிறான், அதை மாதிரி ஒருத்தர வேதத்தில் இயேசுநாதர் 33 ஆண்டுகளிலே அவர் பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார், அவரை நம்ம இவனோட சேர்க்க முடியாது. ஆனால் மனுஷர்களில் மோசையை போல கர்த்தருடைய பாதத்தில் இருந்தது ஒருவருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அருமையான வேதம் சொல்லுகிற பிரகாரமாக எல்லா விதமான காரியங்களிலேயும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறதுல மோசே சிறந்த மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மோசே கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்ததுனால அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படலைங்க, அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு மோசே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்ததுனால மோசே மட்டும் ஆசீர்வதிக்கப்படலை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க, தண்ணீர் இல்லை, ஆனால் இருக்கிற தண்ணீர் எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது. அப்போ மோசையை போய் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். காத்திருக்கும்போது அந்த மோசைகிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, மோசே அங்கே இருக்கிற அந்த மரத்தின் கிளையை வெட்டி தண்ணீரில் போடு அப்படின்னு பேசுகிறார். பேசும்போது தண்ணீரில் இருக்க அந்த கிளையை வெட்டி போன உடனே தண்ணீர் மதுரமாக மாறுது. நல்லா கவனிங்க, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தண்ணி என்ன செய்கிறாங்க? குடிக்கிறாங்க. அப்போ மோசேயினுடைய ஜெபத்தினாலே மோசே மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப போகிறார்கள், குடிக்க தண்ணீர் இல்லை. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மலையை அடி, அதிலிருந்து தண்ணீர் வரும். உடனே மோசே அதன்படி செய்கிறான். மோசேயினுடைய ஜபத்து நிமித்தமாய் மோசே மட்டுமல்ல முழு இஸ்ரவேலரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நான் கொடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவர் மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் மோசையை போல நீங்கள் ஜபிக்கிற ஒரு ஜப வீரராக இருப்பீர்களானால் உங்கள் ஒருத்தருடைய ஜபத்தின் மூலமாய் உங்கள் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க, உங்கள் முழு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சொல்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் எங்கள் குடும்பத்தில் ஜபத்துக்கு பதில் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கார் ஜோமண்ணை கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேன்றாரு, வரமாட்டேன்றாரு. என் பிள்ளைங்க ஜோமண்ணை கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன், அவங்க வராமல் கூட போகலாம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் மனைவி ஜோமண்ணை வராமல் போகலாம், உன் கணவன் ஜெபிக்க வராமல் போகலாம், உன் பிள்ளைகள் ஜெபிக்க வராமல் போகலாம், ஆனால் நீ தனி ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் முழங்கால் படியிட்டு நீ அறை கதவை பூட்டி கொண்டு ஜெபிப்பாயானால் ஒரு மோசேயின் ஜெபத்தினாலே லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையானால் உன் ஒரு ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உன் முழு குடும்பத்தின் பிரச்சனையை மாற்ற வல்லவராயிருக்கிறார், உன் முழு குடும்பத்தின் தேவையை மாற்ற வல்லவராயிருக்கிறார், முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் வல்லமல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு மோசே அவன் ஜெபித்த பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக சமயத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம். அருமையானோர்ல, வேதத்தில் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மோசேக்கு தம்முடைய வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தன் கிரியைகளையும் தெரியப்படுத்தினாராம்.
நல்லா கவனிங்க, மோசேக்கு தான் வழியை சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்க எதைத்தான் பார்த்தாங்க? கிரியையை பார்த்தாங்க. தண்ணி கசப்பாக இருக்குது, கசப்பாக இருக்கிறத எப்படி மதுரமாக்கணுங்கிற வழியை யாருக்கு சொல்லுவார்? ஆனால் கிரியையை யார் பார்ப்பா? அப்போ ஜெபிக்கிற உனக்குத்தான் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கிற உனக்குத்தான் கர்த்தர் மகத்துவங்களை வெளிப்படுத்துவார். மற்றவர்கள் கிரியைகளை காண்பார்கள், மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை காண்பார்கள். யாருக்கு கர்த்தர் தம் வழியை வெளிப்படுத்துவார் தெரியுமா? யார் அவருடைய பாதத்திலே போய் அதிக அதிகமாய் காத்திருக்கிறார்களோ, யார் அவருடைய பாதத்திலே போய் தகப்பனே ஒரு வழிகாட்டும் ஐயா, தகப்பனே ஒரு விடுதலை காட்டும் ஆண்டவரே, தகப்பனே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி யார் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் வழியை காண்பிக்கிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் வழியை காமிக்க மாட்டாரு, ஆனா எல்லாரும் கிரியை என்ன செய்யலாம் பார்க்கலாம். லட்சக்கணக்கான ஜனங்கள் கிரியை பார்த்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அருமையான பின்னால நான் அதை சொல்ல வரேன். செங்கடல் முன்னால நிக்குது, ஆண்டவர் சொல்றாரு நீ போ, உன் கோலை நீட்டு, செங்கடல் ரெண்டா பிளக்கும். வழியை யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாருங்க? மேகத்திலிருந்து. இஸ்ரேல் ஜனங்களே எல்லாரும் கேளுங்கள், நாளைக்கு எல்லாரும் செங்கடல் முன்பதாக வந்து நிற்கும் போது ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், செங்கடல் ரெண்டா என்ன செய்யும் பிளக்கும் அப்படியே சொன்னார். ஹலோ சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களே எல்லாரும் நீங்கள் வந்து மாறாவின் முன்பதாக நிற்கும் போது கிளையை ஒடித்து நீங்கள் தண்ணீரில் போட்டால் தண்ணீர் என்னவாகும் சொன்னாரா? பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரா? யார்கிட்ட தான் சொன்னாரு? மோசேயை கூப்பிட்டாரு. யாருக்கு வழியை சொல்லி கொடுப்பாரு? உங்க குடும்பத்து பிரச்சனையை தீர்க்கிற வழியை கர்த்தர் யாருக்கு சொல்லி கொடுப்பாரு? யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் மோசேக்கு வழியையும் இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திரருக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இடத்துல கேளுங்க, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து கேளுங்க, உன் வேலையை குறித்து கேளுங்க, உன் கடன் பிரச்சனையை குறித்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன் பதில் சொல்லுவேன். அப்ப ஜெபிக்கும் போது மோசேயின் இடத்துல கர்த்தர் வழியை காண்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன். அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய ஜெபம் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் என்ன செய்து கொண்டே இருந்தது? வழி நடத்தி கொண்டே இருந்தீங்க. ஒரே ஒரு கர்த்தருடைய பிள்ளை முழங்கால் படியிட்டு நீ உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்க முடியுமானால் உன் முழு குடும்பத்தையும் உன் ஒரே ஒருத்தருடைய ஜெபத்து நிமித்தமாய் கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால லட்சக்கணக்கான ஜனங்கள் வழி நடத்தப்பட்டாங்க. உங்க குடும்பத்தில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்க? ஹலோ, எத்தனை லட்சம் பேர் என்னங்க பேச மாட்டேங்க? எண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு 2 லட்சம், ஒரு 1 லட்சம். ஒரு மோசையை கேட்டு அத்தனை லட்சம் பேரை வழி நடத்தினார்னா உங்க ஜபத்தை கேட்டு 10 பேரை வழி நடத்த மாட்டாரா? 5 பேரை வழி நடத்த மாட்டாரா? 4 பேரை வழி நடத்த மாட்டாரா? விசுவாசத்தோடு இருக்கத்தரை பிள்ளையே, உன் ஜபத்தை விட்டு விடாத, உன் உபவாசத்தை விட்டு விடாத. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தெய்வம் உங்களையும் என்னையும் வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மோசே கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற மனுஷன், அவனை போல காத்திருக்கிறவர்கள் நான் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் நான் பார்க்கவே இல்லை அருமையானோர்ல. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:32 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். கர்த்தர் கோபம் கொண்டு மோசே நீங்க வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், இந்த ஜனங்களை நான் அழித்து போட போறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், மோசே சொன்னான், ஆண்டவரே இவங்க பாவங்களை மன்னிங்க ஐயா,
அவங்க பாவங்களை மன்னிக்கலைன்னா என் பேரை என்ன செய்யுங்க? கிறுக்கி போடுங்க. இன்னொரு பக்கத்தில் நாம் பார்ப்போமானால், மோசே ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சரியாண்டவரே இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இவங்களை நீங்கள் அழிச்சா கூட பரவாயில்ல, என்னை பெரிய ஜாதியாக்கும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் மோசே அவன் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தேவனுடைய மனுஷன். என்ன இல்லாதவங்க? அவன் சுயநலம் இல்லாதவன். ஆண்டவரே, என்னை மாத்திரம் நீர் காணானில் கொண்டு போய் சேர்த்து பிரயோஜனம் இல்லையா, இவங்களையும் நீர் காணானில் கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கணும். ரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு அருமை அநேகருடைய ஜபம் என்ன தெரியுமா? ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் மகன் ஜானை ஆசீர்வதியும், அவனுடைய மனைவி ரோசியை ஆசீர்வதியும், பேரண்ட் ஜாக்கை ஆசீர்வதியும், தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆண்டவரே, அதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஆமேன். வரையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஜபம் எப்படி? என்னை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும், மருமகளை ஆசீர், பேரனை பேத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் மற்றவங்களுக்காகலாம் நம்ம ஏன் ஆண்டவரை தொல்லைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை. மற்றவங்களுக்காகலாம் ஏன் நம்ம தொல்லைப்படுத்தணும்னு. இன்றைக்கி நிறைய பேருடைய ஜபமே என்ன ஜபம் தாங்க? சுயநலம் உள்ள ஜபம். வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனால் பெருமையாய் பாராட்டப்பட்ட சிறந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே இருந்த ஒரு சிறப்பான அம்சம் என்ன தெரியுமா? பரிந்து பேசுதலின் ஜபம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜபம். ஆண்டவரே, பவுல் சொல்கிறார், என்னுடைய ஜனங்களுக்காக நானே சபிக்கப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன், என் ஜனங்களுக்காக ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் மாத்திரம் போதாதையா, மற்றவர்கள் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அருமையானவர்களே, பிரச்சனைகள் மற்ற காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்ம என்ன ஜெபம்? ஆண்டவரே, இதே போல பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேயா, அந்த பிரச்சனை இருக்கிறவர்களை நீர் என்ன செய்ய வேணும்? சந்திக்கணும் ஆண்டவரே. அவளுடைய பிரச்சனையை நீர் மாற்ற வேண்டும் ஐயா. அப்போ மற்ற பிரச்சனையில் இருக்கிறவர் நாம் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நிறைய பேருடைய ஜபம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு பிரச்சனை வந்தால் இவங்க யோபு மாதிரி, நான் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேங்க, எனக்கு பிசாசு என்ன கொண்டு வரான்? சோதனை கொண்டு வரான். மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்க சரியில்லை, ஏதோ அவங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு என்ன வரல. இவங்களுக்கு வந்தால் சொல்லுங்கள், யோபு மாதிரி. இவங்க யாரும் தப்புமே பண்ணல. சென்னையில் ஒரு பெரிய மூத்த போதகர் இருந்தார். அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார்னு சொன்னாங்க. அவர் எல்லாம் வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ண போவாராம். போகும்போது ஒரு எல்டர் ஒருத்தரை கூட கூட்டு போவார். இவர் போய், ஐயா எப்படி இருக்கிறீங்க, ஏது இருக்கிறீங்கன்னு வியாதிப்படல கேட்கும்போது கூட இருக்க எல்டர் சொல்லுவாரா, பிரதர் என்ன தப்பு பண்ணீங்க, அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஏன் வந்துச்சு உங்களுக்கு வியாதி, ஏதோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, தப்பு பண்ணியிருக்கிறீங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் ஒன்றும் பண்ணலை ஐயா. ஒன்றும் பண்ணலாம் சொல்லக்கூடாது, நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து என்ன செய், ஜெபம் பண்ண. இவருக்கு பாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகிற இடம்லாம் இதே தான் வேலை. கொஞ்ச நாள் ஆச்சு, இவருக்கு ஜோரம் வந்துருச்சு. அப்போ இந்த பாஸ்டர் போனார், போய் உட்கார்ந்தார். பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கு. பிரதர் நீங்கள் ஏதாயிலும் பண்ணீங்களான்னு கேட்டாராம். ஐயா நான் ஒன்றுமே பண்ணலை ஐயா, ஒன்றுமே பண்ணலையா, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன். இல்லை எல்லா வீட்லேயும் சொல்லுவீங்களே, அதனால தான் உங்களுக்கு இனிமேல் எந்த வீட்லேயும் நான் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேங்கய்யா. அப்போ மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தால் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக என்ன செய்யாதீங்க, என்னாதீங்க. ஒருத்தவங்க உபத்திரவப்பட்டால் அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, மற்ற குடும்பத்தில் இருக்க ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். மற்ற குடும்பத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்து, ஆண்டவரே அவங்க கஷ்டப்படுறாங்களே நல்ல வேலையை தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க கர்த்தர் என்ன கொடுப்பார்? வேலை கொடுப்பார். அலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். மோசேயினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள்,
இந்த ஜனங்கள் எனக்கு உரதமாய் கல்லெறிய பார்க்கிற ஜனங்கள், இந்த ஜனங்களினுடைய தலைமைத்துவத்தை எதிர்க்கிற ஜனங்கள், ஆனாலும் நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேயினுடைய குணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு நாளும் சுயநலவாதியாக இருந்தது இல்லை. ஆண்டவரே தண்ணி இல்லை, எனக்கு மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லுங்க ஐயா. ஏன்னா போன வாரம் இவனுகள்லாம் என்னைய திட்டு எத்தனை திட்டு திட்டினான்னு எனக்கு தெரியட்டும். தாகத்தினால் இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் என்ன பண்ணட்டும், என்ன பண்ணட்டும், மறண்டு சுருளட்டும். எனக்கு மட்டும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. கேட்டானா? நம்ம என்ன அப்படி தான் கேட்டிருப்போம். நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டிருப்போம். எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? அவனுக்குள்ளே என்ன இல்லைங்க, நம்ம நோக்கங்கள் மாற வேண்டும், நம்முடைய சிந்தைகள் மாற வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய சுயநலங்கள் மாறும் பொழுது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு சுபாவம் உருவாகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் அருமையால், யாத்திராகமத்தின் புத்தகம் 15:24 வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இது ஒரு இடத்துல இல்லைங்க, நிறைய இடத்துல இது நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு காணான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கல, பாலுந்தேனும் ஓடுற இடத்துக்கு கொண்டு போகலை, எங்களை வனாந்தரத்தில் என்ன செய்யறது கொண்டு வந்திருக்கிற கல்லறையில் புதைக்கிறத, இப்படியே முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது மோசே அத்தனையும் சாந்தமாய் பொறுமையாய் சகிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமி எங்கும் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. ரொம்ப சாந்தமான மனுஷன், ரொம்ப பொறுமையான மனுஷன், ரொம்ப நிதானமான மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மோசையை தான் நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புஸ்தகத்தை நான் போன வாரத்தில் படித்தேன். நீ கோபமாயிருக்கும் போது எந்த முடிவும் எடுக்காத, சந்தோஷமாயிருக்கும் போது எந்த வாக்குறுதியும் கொடுக்காத. எப்படி கோபமாக இருக்கும்போது என்ன பண்ணாத, எந்த முடிவும் டப்புன்னு என்ன செஞ்சிடாத, சந்தோஷமாக இருக்கும்போது எந்த வாக்குறுதியும். ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகளே நீ எதை வேண்டுமானாலும் கேள், ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் கேள், அது ஒரு பேய் புள்ள. என்ன புள்ள? ஏன்னா மனுஷன் தலையை கேட்டுச்சு அது. இல்லை இவன் எதை கேட்க சொன்னான், சந்தோஷத்தில் மகளே நீ எதை வேணுமானாலும், எந்த பிள்ளையாயிலும் மனுஷன் தலை கேட்குமா? கேக்கு நீ பார்த்தீங்கள, ஒருவேளை பார்பி டால் கேட்கலாம், இந்த கவுனு கேட்கும், பொம்மை கேட்கும், சாக்லேட் கேட்கும், இந்த பிள்ளை எது கேட்குது? ஆ, அப்போ அது என்ன பிள்ளையாக தான் இருக்கணும். ஆமாம், டெவில் தான் அது. அதான் என்ன கேட்கும், மனுஷன் தலையை கேட்டுச்சு. இவர் சந்தோஷத்தினால வாக்குறுதி கொடுத்து என்ன பண்ணிட்டார்? அதே மாதிரி அநேக சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. ஆனால் மோசையை பாருங்கள், என்னதான் இருந்தால் கூட எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்த மனுஷன், எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்த மனுஷன். அதில் அவனுக்கு நிகர் அவன் மாத்திரம்தான். எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் அவனும் ஒரு இடத்துல இவங்க பண்ண டென்ஷனில் என்ன ஆகிட்டான், பொறுமையை இழந்துட்டான். அவனு பொறுமை என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். இன்றைக்கி நம்ம சொல்லணும், ஆண்டவரே எனக்கும் பொறுமை. அநேக சமயத்தில் நம்ம பொறுமை இல்லாதனால எவ்வளோ பிரச்சனை உண்டாயிருக்குது, உண்டாயிருச்சா இல்லையா? இல்லை பாஸ்டர், மோசேக்கு பக்கத்தில் என் பேரை எழுதுக்க. பூமியிலே சார்ந்த உள்ள மனுஷன் மோசே ப்ளஸ் சிஸ்டர் சோன் சோன் எழுதுங்க. அதே மாதிரி பூமியிலே சார்ந்த குண்டமுள்ள மனுஷனுக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்க? பிரதர் சாந்தராஜன், அவர் கோச்சிக்கிற மாட்டார். சிஸ்டர் சாந்தமானி எழுதுங்க. சொல்ல முடியுமா? ஹலோ சொல்லுங்க, நாங்கள் பேச மாட்டேன்றீங்க. அப்போ இத்தனை பேர் எழுதிடலான்றீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? நான் தவறி பேசின, பதறி பேசின காரியங்கள்னால
எத்தனை பிரச்சனைகள். ஆண்டவரே, நான் சாந்தமாக இருந்திருப்பேனானால், பொறுமையாக இருந்திருப்பேனானா, எத்தனையோ நஷ்டங்கள் என்ன செய்யாது வந்திருக்காது. ஆண்டவரே, பூமியிலே மோசேயை போல சாந்தமும் பொறுமையும் நிதானம் உள்ள மனுஷன் ஒருவனுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவனை அவ்வளோ பெரிய தலைவனாக வைத்திருந்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போனார்கள். அடுத்தபடியாக மோசே விசுவாசத்திலே மகா பெரிய வல்லவனாயிருந்தான். அல்லேலூயா. அவன் சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து போனான் தெரியுமா? விசுவாசத்தினாலே. வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். சொல்லுங்க, இப்போ வந்து கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை என்ன விடு சொல்லுங்க, பிளந்து விடு. என்னங்க இது, என்ன லேசான வேலையா இது? எதை பிளந்து விடணுமா? ஹலோ சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப கூலா சொல்றாரு, மோசே உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை என்ன பண்ணிரு, பிளந்துருப்பான். பிளந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களா நீங்க என்ன பண்ணுங்க, வெட்டாந்திரையில கேட்கும் போதே நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. அது என்ன சின்ன ஒரு துண்டா துணியா ரெண்டா என்ன பண்ணுறதுக்கு, என்னது பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம். இவன் போய் உடனே போய் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் பார்த்து, நாளை காலையில் வாங்க, என்ன பண்ணுங்க, எல்லாம் நில்லுங்க, நம்ம சமுத்திரத்தை கடந்து என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, செங்கடலை கோலை நீட்டி ரெண்டா என்ன செய்ய சொல்லிட்டாரு, பிளக்க சொல்லிட்டாரு. எல்லாம் நிற்கிறாங்க, கோலை நீட்டி சமுத்திரம் பிளக்கலைன்னா முதல் வேலையாக என்ன பண்ணுவானுங்க, இவனும் தூக்கி என்ன போட்டுருவானுங்க, முதல் வேலையாக சமுத்திரத்தில் போட்டுருவானுங்க. போடுவாங்கள, போட மாட்டானா சொல்லுங்க. ஹலோ, மோசே சமுத்திரத்தை பிளந்தான் பிளந்தான்னு ஈஸியாக சொல்லிடுறோம். முதல் நாள் நைட்டு சொல்கிறாரு, நைட்டெல்லாம் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. ஒன்று சமுத்திரம் பிளக்கணும், இல்லாட்ட நான் என்ன பண்ணணும், சமுத்திரத்தை தூக்கி போட்டுருவானுங்க ஆண்டவரே. ஆனால் மோசே அப்படிலாம் சொன்னதா பைபிளில் போடலைங்க, அவன் விசுவாச வீரனாக இருந்தான். ஹல்லேலூயா. கம்பீரமாக போய் சொன்னான். அடுத்து 21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க, அப்ப மோசே எதனால அதை செய்தா, விசுவாசத்தினால. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில நான் உங்களோட சொல்ற வார்த்தை என்னன்னா, மோசேயின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மோசேயை நாம் விசுவாசிப்போமானால், இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் இன்றைக்கு என்னுடைய கோலை நீட்டுகிற ஆண்டவரே, எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை ரெண்டாக நீர் பிளக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே விசுவாசத்தினாலே செங்கடலை இரண்டாய் பிளந்தான். ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைய தினத்திலே நீங்கள் அப்பம் புசிப்பீர்கள். போய் சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்களே, நாளைய தினத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, அப்பம் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. காலையில வானத்திலிருந்து மண்ணா பெய்கிறது, அவர்கள் போய் அருமையானவர்களை கானான் தேசத்திலே சேருகிற வரைக்கும் தினந்தோறும் அவர்கள் ஆகாரத்தை புசித்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள்ல சொன்னாங்க, இந்த மண்ணாவை புசிச்சு புசிச்சு எங்களுக்கு என்ன ஆகி போச்சு, கஷ்டமாக போச்சு, எகிப்தில் இருந்தால் நாங்கள் என்ன சாப்பிட்ருப்போம், இறைச்சி சாப்பிட்ருப்போன்னு கர்த்தர்கிட்ட போய் மோசே சொன்னான். கர்த்தர் சொன்னார், நாளைய தினத்தில் ஜனங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், இறைச்சி கொடுக்குறேன். போய் அவன் சொன்னான், இஸ்ரவேல் ஜனங்களே நாளைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, எதனால சொன்னாங்க,
விசுவாசத்தினால். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி கொடுப்பாரு, ஏது கொடுப்பாரு, அதை பத்தி தெரியாது. என் தேவன் செய்ய வல்லவர். அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காடை தான், இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருடைய வீட்லையும் காடை ரோஸ்ட். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்பெஷல் காடை ரோஸ்ட், காடை குருமா, காடை ஃப்ரை, எல்லாமே காடை தான். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம், இதை யாரால தான் செய்ய முடியும், கத்தரால். அரளியிலே சொல்லுங்க பார்க்கலாம், இது எதனால நடந்தது, மோசேயின் விசுவாசத்தினாலே. இன்னைக்கு சொல்லுங்க, மோசேயின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அரளியிலுயா, மோசே விசுவாசத்தது போல் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் அற்புதங்களை செய்த தெய்வம் என்னை அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மோசே விசுவாசத்தினாலே செங்கடலை பிளந்தார். மோசே விசுவாசத்தினாலே கசந்த மாறாவை மதுரமாக மாற்றினான். மோசே விசுவாசத்தினாலே கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தான். மோசே விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தினான். அதே மோசேயின் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை போல நாம் விசுவாசிப்போமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய அருமையான காரியங்களை மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். மோசேயினுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, ஏன் எப்படி என்று அவன் ஒரு நாளும் கேள்வி கேட்டது கிடையாது. கர்த்தாவே, நான் கோலை நீட்டும் பொழுது எப்படி சிவந்த சமுத்திரம் பிளக்கும், அவன் கேள்வி கேட்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவரே எனக்கு எப்படி வழி திறக்கும், நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. வழியை திறக்க வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? தேவையை சந்திக்க வேண்டியது யாருடைய வேலை? வரலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 50 லட்சம் ஜனங்களுக்கு இறைச்சி கொடுத்த ஆண்டவர் உங்கள் ஒரு குடும்பத்துக்கு பிரியாணி போட மாட்டாரா? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? போடுவாரா போட மாட்டாரா? போடுவார். வரலையில் சொல்லுங்க பார்க்கலாம், தினந்தோறும் பிரியாணி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மாதம் ப்ரொவிஷன் கொடுக்க முடியாத அவரால் குடும்பத்தை நடத்த முடியாதா? என் தேவன் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் விசுவாசிப்போம். ஆண்டவரே, மோசேயின் தேவன் எனக்கும் செய்ய வல்லவர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமை நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம். மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். மோசே அவன் பெரிய தியாகம் செய்கிறவனாயிருந்தான். மோசே கர்த்தருடைய பாதத்தில் தனி ஒரு மனிதனாய் காத்திருந்து முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தினான். இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வேளையில் கர்த்தரின் தேவன் வழிகாட்டுவார். இன்றைக்கு வழி தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு மோசேயின் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். மோசேயை வழி நடத்தின ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க ஐயா. செங்கடல் வந்துருச்சு ஆண்டவரே, உங்களை நம்பித்தான் நாங்கள் வந்தோம், என்ன செய்வோம் ஐயா? ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடவில்லை. அவர் கைவிடாத கண்மலை. உன்னை உன் குடும்பத்தை ஒரு நாள் கைவிட மாட்டார் கர்த்தருடைய பிள்ளையே. என்னைய தைரியமாயிரு, தைரியமாயிரு, சோர்ந்து போகாதே. முழங்கால் நின்று போராடி ஆண்டவரிடத்தில் கேள், கர்த்தர் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவார். அது மட்டுமல்ல, மோசேயை போல நிதானத்தோடு குடையிரு, மோசேயை போல பொறுமையோடு குடையிரு, மோசேயை போல சாந்தத்தோடு குடையிரு. அநேக காரியங்களிலே கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறுவதில்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கு மோசேயை போல விசுவாசியுங்கள். என் தேவன் பெரியவர். நாளைய தினத்தில் அவர் செங்கடலை பிளக்கப் போகிறார்.
விசுவாசத்தோடு கூட இருங்கள். நாளைய தினத்தில் கர்த்தர் மன்னாவை தரப்போகிறார். விசுவாசத்தோடு கூட இருங்கள். நாளைய தினத்தில் கர்த்தர் இறைச்சியை தரப்போகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் ஒரு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தேவ மனுஷனாகிய மோசேயினுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று நேரம் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் மோசேயை போல உமை சார்ந்து வாழ, மோசேயை போல ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அநியுநீக்கமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.